நண்பர்களே தேனி மாவட்டம் போடிக்கே நாயக்கர் ஊரில் வந்து சாப்பாடை போட்டு என்ன மூணு நாளை வச்சு கொள்றாங்க. எனக்கு திங்கம்ல திணறிட்டு கிடக்கேன். என்ன பாருங்க, நடக்கிறது ஓடுறது நெளிறது எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ சாப்பாடை போட்டு சொல்லாமான்னு படையில் வச்சாச்சு. நீங்கள் இப்படி தான் சாப்பிட்டாங்க. சரி சாப்பிட்றேன் தம்பின்னு இருக்கேன். இந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்க போகிறேன் பாருங்க. இந்த சாப்பாடை பார்த்த உடனே இப்படி அள்ளி அப்படி அடைக்கணும் போல இருக்கு. ஆனால் வயிறு தான் காணுமான்னு பார்க்கேன். இன்னொரு வயிறு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் எனக்கு. எல்லாம் சாப்பிடணும். இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவேன். நல்ல சாப்பாடு இங்கே பாருங்க. விதவிதமாக சாப்பாடு மூணு நாளாக சாப்பாடை வச்சு கொள்றாங்க. வச்சு நானும் கிடந்து கையை வாயில் விட்டு விட்டு நல்லா சாப்பிட்டு நடந்து இருக்கேன். நல்லா இருக்குது எனக்கு. ஆனால் அவ்வளோ பாசக்காரங்களாக இருக்காங்க. அண்ணா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போதும் போதுங்க, நீ சாப்பிட்டா தான் முடியும்னு வச்சுட்டாங்க. அதுதானே இந்த திருப்பி கூட போதும், அடுத்த திருப்பி நிறைய வைங்க, இன்னும் சாப்பிட்றேன்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு நிறையவா எல்லாம் நிறைய சாப்பிட்டாச்சு எனக்கு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு பார்த்துருங்க. எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாச்சு எனக்கு. இதுக்கு மேலே நம்மளுக்கு முடியாது. நல்லா சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி நம்ம வில்லேஜ் புட்டியம் யூடியூப் சேனலில் வந்து சிறப்பாக எனக்கு கவனிக்காங்க பார்த்துருங்க. நல்ல சாப்பாடு. அந்த சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை தவறாமல் அமுக்கிடுங்க. அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன் இது அவ்வளோமே உங்களுக்கு வந்து சேரும் பார்த்துருங்க. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆர்வம் கண்டிப்பாக கொடுங்க நண்பர்களே. இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு.